ஏழை மக்களின் வசதிக்காக முழுக்க முழுக்க முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட அந்தோதியா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 2017 அறிமுகப்படுத்தப்பட்டன. தமிழகத்தில் முக்கிய நகரங்களை தொட்டு செல்லும் வகையில் சென்னை தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை மற்றும் திருநெல்வேலிக்கு அந்தோதியா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி தாம்பரம் டு செங்கோட்டைக்கு அந்தோதியா ரயில் சேவை April 14 துவங்கியது. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், சங்கரன்கோவில், தென்காசி வழியாக செங்கோட்டைக்கு இயக்கப்பட்டது. ஒரு பெட்டிக்கு 72 இருக்கைகள் வீதம், 16 பெட்டிகளில் 1152 பேர் குறைந்த கட்டணத்தில் சுகமாக பயணிக்கலாம். வசதியான இருக்கைகள், ஒரு பெட்டியிலிருந்து அடுத்த பெட்டிக்கு செல்லும் இணைப்பு வசதி, செல்போன் சார்ஜர் வசதிகள், குடிநீர் வசதி, எழில்மிகு தோற்றம், நவீன கழிப்பறைகள் என அந்தோதியாவில் வசதிகளுக்கு பஞ்சமில்லை. ஒரு ரயிலே ரிசர்வேஷன் இல்லாத அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு ஏற முடியாது. அது வந்து தாம்பரத்துலேருந்து செங்கோட்டைக்கு விட்டாங்க. பயணிகள் ரொம்ப வரவேற்றாங்க, எக்கச்சக்க ஜனம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஒரு மிகப்பெரிய ட்ரெயின், அது மக்களிடத்துல மகத்தான வரவேற்பு இருந்தது. தொழில் மற்றும் வேலை நிமித்தமாக சென்னையில் தங்கியிருக்கும் தென் தமிழகத்தார் மட்டுமின்றி பெரும்பாலான மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழைகளும் அந்தோதியா ரயிலில் பயணித்தனர். பலத்த வரவேற்பும் காணப்பட்டது. ஒரு முறை இயக்கப்பட்டதோடு சரி, அதன் பிறகு அந்தோதியா ரயில் சேவை இல்லை. தொழில்நுட்ப காரணங்களால் அந்தோதியா ரயில் சேவை நிறுத்தப்பட்டு உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 24 ஒரு அறிவிப்பை தென்னக ரயில்வே வெளியிட்டது. அதாவது தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு செல்கின்ற அந்தோதியா எக்ஸ்பிரஸ் 27 முதல் இயக்கப்படும் என்று அறிவித்தார்கள். திடீரென 26 அதாவது 27 முன்பாக 26 மறு அறிவிப்பை வெளியிட்டு சில காரணங்களால் இந்த ட்ரெயின் இயக்கப்படாது என்று அந்த ட்ரெயின் இயக்குவதை ரத்து செய்துவிட்டார்கள். அதேபோன்று செங்கோட்டைக்கு செல்லக்கூடிய ரயிலையும் ஒரு 15 சிறப்பு வண்டியாக இயக்கிவிட்டு அதற்கு பிறகு அந்த வண்டியும் ரத்து செய்துவிட்டார்கள். தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை மற்றும் திருநெல்வேலிக்கு இயக்க தயாரான இரு அந்தோதியா ரயில்களும் தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டை ரயில் நிலையங்களில் காட்சி பொருளாக நின்று கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த காரணத்தினாலோ அது திடீரென்று நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அதை பற்றி கப்பு சிப்னு இருக்காங்க நம்ம ரயில்வேக்காரங்க. ஏன் நிறுத்தினாங்க, என்ன காரணம்னு அது மாநில அரசும் இதை வந்து யாரும் கேட்குற ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இது மாதிரி மக்களுக்கு இதுவரையிலும் எல்லாம் வசதியாக இருந்த அந்த ட்ரெயினை ஏன் நிறுத்தினீங்க அப்படின்ற காரணத்தையும் சொல்லலை. நாங்கள் என்ன வலியுறுத்துறோம்னா, மீண்டும் அந்த ரயிலை இயக்கணும். கோடை விடுமுறை காலங்களில் அந்தோதியா ரயில் மிகுந்த பலனை அளிக்கும் என கருதப்பட்ட நிலையில் திடுதிப்பென நிறுத்தப்பட்டதன் பின்னணி என்ன? இதனால் அவசர வேலையாக ஊர் செல்பவர்கள் மீண்டும் ஆமினி பஸ்களை தேடி ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். எந்த விதமான நியாயமான காரணங்களும் அந்த ரத்து செய்வதற்கு குறிப்பிடப்படவில்லை. இதிலும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது கோடை காலம், அனைத்து பள்ளிகளும் விடுமுறையில் கல்லூரிகளும் விடுமுறை இருக்கின்றது. எனவே ரயில்களே அனைவரும் பயன்படுத்துகிறார்கள். பேருந்து கட்டணம் அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையில் பொதுமக்கள் வெகுவாக நம்புவது இந்த ட்ரெயினை தான் நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த ட்ரெயினை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட இந்த ரயில்வே நிர்வாகம் அதை இயக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது. அதற்கு ஒரு உள்நோக்கம் இருப்பதாக பொதுமக்கள் பரவலான கருத்து தெரிவிக்கின்றார்கள். முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த கோடை காலத்தில் ஆம்னி பஸ்கள் அதிகமாக இயக்கி அவர்களுடைய தேவைக்காக, அவர்களுடைய சம்பாத்தியத்திற்காக உதவுகின்ற வகையிலே இந்த ரயில்வே நிர்வாகம் அவர்களுக்காக இந்த 2 ட்ரெயின்களும் நிறுத்தி வைத்திருக்கிறது என்றுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதை நம்பக்கூடிய காரணமும் இருக்கிறது. அந்தோதியாவில் 100 ரூபாய் 200 ரூபாய் செலவில் செல்லும் ஊர்களுக்கு ஆம்னி பஸ்களில் செல்ல வேண்டுமென்றால் 500-1000 ரூபாய் கொடுத்தாக வேண்டும். ஆக அந்தோதியா நிறுத்தப்பட்டதன் பின்னணியில் ஆம்னி பஸ் அதிபர்கள் இருக்கலாமோ என்ற சந்தேகம் பயணிகளுக்கு எழாமல் இல்லை. பஸ் ஆம்னி பஸ் இதெல்லாம் எக்கச்சக்கமாக கொள்ளையடிக்கிறாங்க. முக்காவாசி இந்த பஸ் எல்லாம் வந்து அரசியல்வாதிகிட்ட தான் இருக்குது. அதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த பஸ்ஸு வந்து ரயில்வேக்காரங்கிட்ட சொல்லி அதில் எல்லாமே ட்ரெயினில் போகிறதுனால எங்களுக்கு வருமானம் குறையிடுது, அதனால் நீங்கள் நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னதாக எனக்கும் தகவல் கிடைச்சிது. நான் அதை நம்பலை.
ரயில்வேக்காரங்க அந்த மாதிரி ஆம்னி பஸ்காரங்கள்லாம் சொல்கிறத கேட்கக்கூடிய நிலையில் இல்லை அவங்க. அதனால் நானாக காரணத்தை சொல்லணும், எதுக்காக நிறுத்தினோம். இது பாப்புலர் ட்ரெயின், ஏழை எளிய மக்கள் தாராளமாக பயன்படுத்தி வந்த அந்த ட்ரெயினை நிறுத்தியது ஏற்கக்கூடியது அல்ல. அந்தோதயா குறைந்த கட்டணத்தில் இயங்குவதால் மற்ற ரயில்களில் ரிசர்வ் டிக்கெட்டுகள் மூலம் கிடைக்கும் வருவாய் பாதிக்கப்படும் என்ற அச்சமும் அந்தோதயா சேவை நிறுத்தப்பட்டதற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. எது உண்மை என்பது சேவையை நிறுத்த உத்தரவு போட்ட ரயில்வே அதிகாரிகளுக்கே வெளிச்சம். ஆம்னி பஸ் முதலாளிகளின் நெருக்கடிக்கு படிந்ததாக கூறும் குற்றச்சாட்டை ரயில்வே அதிகாரிகள் மறுக்கின்றனர். ரயில்வேக்கு தமிழகம் அதிக வருவாயை ஈட்டி தந்த போதிலும் ரயில் திட்டங்களில் நமது மாநிலம் வஞ்சிக்கப்படுவதாக நம்மூர்காரர்கள் குறைபட்டுக் கொள்வதுண்டு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்தோதயா ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது.